தமிழ் நியூஸ் மீடியால நெப்போட்டிசம்ங்கிறது உண்மையிலே இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த நெப்போட்டிசத்தால பாதிக்கப்பட்டது யாரு அப்படிங்கிறது தாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனக்குன்னு இருக்கக்கூடிய பவரை வேற யாருக்கும் போகாம தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கே கடத்துறது தாங்க நெப்போட்டிசம். இந்த நெப்போட்டிசத்தால என்ன பிரச்சனைனா உண்மையான டேலண்ட்ஸுக்கு மதிப்பு இல்லாம அவங்க தரமட்டமாக்கப்படுறாங்க. தன்னோட குடும்பத்தோட சுயநலத்தை கருதி பொதுநலங்கள் பலவும் நசுக்கப்படுது. இந்த நெப்போட்டிசம் சினிமாவில் இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்போம். அதே போல் அரசியலில் இது தலை உச்சியே இருக்குது. ரொம்ப சிறப்பாக சொல்லணும்னா தமிழ்நாட்டில் இருக்க மிகப்பெரிய கட்சியான திமுகலேயே நெப்போட்டிசம் கொடி கட்டி பறக்குதுன்னே சொல்லலாம். கலைஞர் கருணாநிதிக்கு அப்புறம் முக ஸ்டாலின் வந்தார். ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலினை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் ஒரு பச்சையான நெப்போட்டிசம் மிக சிறந்த எக்ஸாம்பிள். இது போன்ற நெப்போட்டிசம் சினிமாவில் இருக்கிறது சர்வசாதாரணம். ஹிந்தி சினிமான்னு இல்லாமல் தமிழ் சினிமா எல்லா சினிமாலையுமே நெப்போட்டிசம் கொடி கட்டி பறக்குது. ஆனால் இப்போ இந்த நெப்போட்டிசம் நம்ம தமிழ் நியூஸ் சேனல்ஸ்லேயும் வந்துடுச்சோ அப்படிங்கிற சந்தேகத்தை பல மாதங்களாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட சந்தேகம் எழுப்புவதற்கான காரணம் என்ன, என்னென்ன வகையான நெப்போட்டிசங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதுவரைக்கும் நெப்போட்டிசம்ங்கிறது வாரிசு அரசியல் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் எந்த ஒரு தமிழ் சேனல்லையும் வாரிசுகள் சேனலை டேக் ஓவர் பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும்போது நெப்போட்டிசம் இருக்குங்கிறத நம்ம எப்படி நம்பலாம் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு எழுதுறது ரொம்ப ரொம்ப நார்மல். ஆனால் இங்கே நடக்கிறது குடும்ப அரசியல் கிடையாது, கட்சி அரசியல். ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சால்ரா தட்டினா மட்டுமே இங்கே சர்வே ஆக முடியும். அதை தாண்டி அவுட் ஆஃப் பாக்ஸில் திங்க் பண்ணால் இங்கே சர்வே ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திட்டாங்க. இது மூலமாக என்ன ஆயிடுச்சுன்னா திமுகவுக்கு ஃபேவராக யார் யார் பேசுகிறாங்களோ அவங்க மட்டுமே இங்கே சர்வே ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை செல்வன் முதல்ல புதுகையில் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அங்கேருந்து வேலையை விட்டுட்டு புதிய தலைமுறையில் சீஃப் எடிட்டராக மாறினார். புதிய தலைமுறையோட ஹெட் யாருன்னு உங்களுக்கே தெரியும், பச்சைமுத்து. பச்சைமுத்துவும் திமுகவும் பல வருஷமாக அலையன்ஸில் இருக்காங்க. பச்சைமுத்து திமுக கூட அலையன்ஸ் வச்சு எம்எல்ஏ கூட ஆகிட்டாரு. அவங்க தன்னைத்தானே நடுநிலை சேனல்லையும் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. ஆனால் அவங்க பல கட்டத்திலையும் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறதை நம்மளால் பச்சையாகவே பார்க்க முடியுது. இதனால் நம்ம கார்த்திகை செல்வனோட குரோத்தும் பயங்கர பெரிய குரோத்தாகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். முதல்ல கலைஞர் டிவியில் வேலை பார்த்த மதன் ரவிச்சந்திரன் அங்கேருந்து வேலை பறிக்கப்பட்டு துரத்தப்பட்டார். இரண்டாவது அவருக்கு கிடைத்த வேலை வந்து புதிய தலைமுறையில். இந்த புதிய தலைமுறை சேனலில் கார்த்திகை செல்வன் பாலிடிக்ஸால் மதன் ரவிச்சந்திரன் பல வகையான கொடுமைகளை அனுபவிச்சிருக்காரு. இதனால் அவரால் புதிய தலைமுறையில் கூட சர்வே பண்ண முடியல. அங்கேருந்தும் மறுபடியும் வெளியேற்றப்பட்டார். மூணாவது அவர் போன சேனல் தான் நியூஸ் செவன். நியூஸ் செவனில் ஆல்ரெடி ரெண்டு பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒன்று நெல்சன் சேவியர், இன்னொன்று விஜயன். நெல்சன் சேவியர் சின்ன வயசாக இருந்தாலுமே அங்குள்ள பொலிட்டிக்கல் எலிட்டாக ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு இவ்வளோ பெரிய ஆதிக்கம் வர்றதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறாங்கன்னா அவர் திராவிட கட்சிகள் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் அவருக்கு அம்பேத்கரோட விசுவாசின் தன்னைத்தானே மாறு தட்டி கொண்டு திருமாவளவனுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்குது. எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. நியூஸ் ஒன் தொலைக்காட்சியிலையும் நம்ம நெல்சன் சேவியரோட வளர்ச்சிக்கு மதன் ரவிச்சந்திரன் குறுக்கிடுறாருன்னு சொல்லி அவர் மேலேயே பாலிடிக்ஸ் ஆடப்பட்டது. அந்த பாலிடிக்ஸோட எண்டில் அவர் அந்த சேனலை விட்டு வேலையிலேருந்து நீக்கப்பட்டார். இதிலிருந்து தாக்கு பிடிக்க முடியாமல் அவர் நியூஸ் 18க்கு வேலைக்கு அப்ளை பண்ணார். ஆனால் அப்ளை பண்ண அடுத்த செகண்டே அங்கேருந்து அவருக்கு அவரோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க. அதனால் மன உளைச்சல் அடைந்த மதன் ரவிச்சந்திரன் ஒரு மாத இடைவெளி எடுத்து அதுக்கப்புறம் காவிரி நியூஸில் போய் இணைஞ்சதாட்டு ஒரு நியூஸ் கூறப்படுது. காவிரி நியூஸில் தான் அவர் வந்து எந்த ஒரு இடர்பாடுகளுமே இல்லாமல் இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணதாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி திமுகவுக்கு ஃபேவராக பேசினா மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரியில் சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ரொம்ப அழகாகவே திமுகவும் திமுக சார்ந்த தீக்க கழகங்களும் கட்டமைச்சு வச்சுட்டாங்க. இந்த கட்டமைப்பை உடைக்கிறதுக்காக மிகப்பெரிய போராட்டத்தில் மதன் ரவிச்சந்திரன் ஈடுபட்டுருக்காரு. அந்த போராட்டத்தின் முதல் கட்டமாக தான் அவர் சொந்தமாக கிரியேட் பண்ணியிருக்க யூடியூப் சேனல். அந்த யூடியூப் சேனலோட பேர் சேனல் விசன். இது வரைக்கும் நீங்கள் யூடியூப் சேனல் விசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்களுக்கு மதுரை சப்போர்ட் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அவரோட சேனலை யூடியூப்ல சர்ச் பண்ணி அவரோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் வெளிப்படையாகவே மதனோட சப்போர்ட்டர்ஸுக்கு அவர் கொடுக்குற அறிகுறிகள் என்னென்னா, நான் ஒரு பெரிய மீடியா மாஃபியாவுக்கு எதிராக போராடிட்டு இருக்கேன். இந்த மீடியா மாஃபியாகிட்டேருந்து என்னால் போராடி ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும்தான் இருக்குது, அது மக்களோட ஆதரவு. அந்த ஆதரவை நீங்கள் வியூஸ் மூலமாக சப்ஸ்கிரைபர்ஸ் மூலமாக மட்டும்தான் எனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு வெளிப்படையாகவே அறிவுகள் விடுக்கிறாரு மதன் ரவிச்சந்திரன். உண்மையாகவே உங்களுக்கு மதன் ரவிச்சந்திரன் நியாயமாக நடந்துக்காரு அப்படின்னு தோணுச்சுன்னா